ஜனநாயக பெருவிழாவில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி புதிய தலைமுறை சார்பாக விழிப்புணர்வு பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறையின் சிறப்பு பேருந்து தேனி மாவட்டத்தை சென்றடைந்துள்ள நிலையில் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்துள்ளார். அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். புதிய தலைமுறையின் போடுங்கம்மா ஓட்டு நிகழ்ச்சிக்காக உங்களை எல்லாம் வரவேற்கிறோம். அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது தற்போது இனிதே துவங்குகிறது. நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஆர் வி சஜீவனா அவர்களை தற்போது மேடைக்கு அழைக்கிறோம். புதிய தலைமுறையின் இந்த போடுங்கம்மா ஓட்டு 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தமிழகமெங்கும் இந்த பேருந்தானது தனது பயணத்தை துவங்கியிருக்கிறது. தற்போது இந்த பேருந்து தேனி நகரின் மையப்பகுதியில் மையம் கொண்டிருக்கிறது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து நமது அரசியல் பிரிவு ஆசிரியர் திரு கார்த்திகேயன் அவர்கள் இந்த நிகழ்ச்சி குறித்து விளக்கி பேசுவார்கள். வணக்கம் அனைவருக்கும். இந்த புதிய தலைமுறை சிறப்பு பேருந்து மூலமாக நாங்கள் 40 தொகுதிகளிலையும் பயணம் மேற்கொள்கிறோம். நிறைய நிகழ்ச்சிகளையும் நாங்கள் கட்டமைத்திருக்கிறோம். இளைய தலைமுறையுடன் புதிய தலைமுறை, சிறப்பு நேர்பட பேசு, மக்களுடன் புதிய தலைமுறை, போடுங்கம்மா ஓட்டு, இந்த மாதிரி 20 மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நாங்கள் வெவ்வேறு தொகுதிகளில் நடத்திட்டே வந்திருக்கோம். தற்போது தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்திருக்கோம். இந்த போடுங்கம்மா ஓட்டு நிகழ்ச்சியுடைய முக்கியமான சாராம்சம் என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், மாவட்ட நிர்வாகமாக இருக்கட்டும், ஊடகங்களாக இருக்கட்டும், எல்லோருடைய இலக்காக என்ன நாங்கள் பார்க்குறோம் ஒவ்வொரு தேர்தலையும்னா, ஒரு 100% வாக்குப்பதிவை உறுதிப்படுத்தணும், அதை சாத்தியப்படுத்தணும் அப்படிங்கிறதான் இவங்களுடைய பொறுப்பாக இருக்குது. இது குறித்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட தொடர்ந்து பல்வேறு விதங்களில் கொண்டு போகிறோம். ரொம்ப குறிப்பாக இளைய தலைமுறை வாக்காளர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள்கிட்ட கட்டாயம் நீங்கள் ஓட்டு போடணும், உங்களுடைய வாக்கு உரிமையை நீங்கள் செலுத்தணும், சாதி மத மொழி இன இந்த மாதிரி எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல், பாலின வேறுபாடுலாம் இல்லாமல், யாருடைய அழுத்தங்களுக்கும் குடும்ப உறுப்பினரே சொன்னாலும் கூட அவங்களுடைய அழுத்தங்களுக்கெல்லாம் ஆட்படாமல் இவர் தான் சரியான வேட்பாளர் அப்படிங்கிறத நாமளே தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பல்வேறு இடங்களில் நடத்திட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாவட்ட தலைநகரத்திலையும் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தற்போது தேனி மாவட்ட ஆட்சியர் இணைந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை முக்கிய சாராம்சமாக நாங்கள் கட்டமைச்சிருக்கிறதுக்கான காரணம் 100% வாக்குப்பதிவு, அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய இலக்காக இருக்குது. இங்கே எல்லோரும், இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோரும் வாக்களிக்கணும். உங்களை சார்ந்தவர்களுக்கும் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அவங்களையும் வாக்களிக்க சொல்லணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய வலியுறுத்தல். தற்போது இந்த நிகழ்ச்சி குறித்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார்கள் தங்களிடம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய வாக்காளர்கள், முதல் தலைமுறை வாக்களிக்க இருக்கக்கூடிய ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கக்கூடிய நம்முடைய வாக்காளர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இந்த வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நம்ம தேர்தலை எடுத்துட்டோம்னு சொன்னால், கடந்த ஒரு 2-3 மாதங்களாகவே பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து நடத்திட்டுருக்கோம். இப்போ அந்த நிகழ்ச்சிகளை வந்து இன்னும் முனைப்போட பல்வேறு பங்கேற்பாளர்கள், இப்போ மாவட்ட நிர்வாகம் ஒரு பக்கம் நடத்துவது, என்ஜிஓஸ் நடத்துகிறாங்க, ஸ்கூல்ஸ்லாம் நடத்துகிறோம், நம் புதிய தலைமுறை போன்று இப்போ புதியதாக ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு விஷயம் எடுத்திருக்காங்க. ஸோ வாக்காளர்களை பொறுத்தளவுலையும் நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தும்போது புது புது முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது தான் அவர்களுடைய கவனத்தை கவர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது அந்த ஒரு முனைப்பாக இந்த புதிய முயற்சி எடுத்திருக்கக்கூடியதை வந்து நான் முதல்ல பாராட்டுகிறேன். இந்த நிகழ்ச்சி வந்து வெறும் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக இல்லாமல் ஒரு எஜுகேட்டிவ் ப்ரோக்ராமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறதுலேருந்து தெரியுது. ஸோ நிறைய விவாதங்களும் இதில் வந்து இருக்குது. ஸோ நமக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருக்கலாம், நம்ம கேட்பதற்கு யோசனையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம், அதுக்கெல்லாம் கூட நமக்கு இங்கே ஒரு பதில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் முதல்ல என்னுடைய பாராட்டுதலையும், முதல்ல தேனி மாவட்டத்திற்கு வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு என்னுடைய நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருகின்ற 19 நடக்கவிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் எல்லோரும் வாக்களிக்கணும். தேனி மாவட்டை, நமது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அனைவரும் முழுசாக நேர்மையுடனும் தன்னுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும் அப்படின்றதுல வந்து மாவட்ட நிர்வாகம் முழுமுனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம மாவட்டத்தை பொறுத்த மட்டில் நம்ம ஆண் பெண் வாக்காளர்கள் மட்டுமல்லாமல் 3 பாலினத்தவர், மாற்றுத்திறனாளிகள், 80 வயதை கடைந்த மூத்த குடிமக்கள்,
பழங்குடியினர் இப்படி பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய தரப்பினரையும் ஒருங்கிணைத்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம இன்டீரியர் பிளேசஸில் நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்டீரியர் பிளேசஸில் இருக்கக்கூடிய பழங்குடியினரையும் அணுகியும் அவர்களுக்கும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்கோம். மூன்றாம் பாலினத்துறை முன்னிறுத்தி அவர்களுடைய வாக்குகளையும் வந்து முழுமையாக செலுத்தணும் அப்படின்றதுலேயும் நம்ம முனைப்புகள் எடுத்திருக்கோம். கடந்த தேர்தலை போன்று இந்த தேர்தலிலும் 85 வயது கடந்த மூத்த குடிமக்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அவர்கள் வந்து வீட்டிலிருந்தே வாக்களிப்பதற்கான சிறப்பு முயற்சிகளையுமே தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கு. ஸோ இந்த வாய்ப்புகளை வந்து பொதுமக்கள் வந்து முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம ரூரல் ஏரியாஸ் அண்ட் அர்பன் ஏரியாஸ் எடுத்துட்டோன்னு சொன்னால் நேற்றைக்கு முந்தினம் வந்து நம்ம நிகழ்ச்சிகள் நடத்தணும். குறிப்பாக வந்து 50% குறைவாக வாக்களிக்கக்கூடிய இடங்கள் வந்து எங்கேன்னு கண்டுபிடிச்சு அந்த இடங்களில் மட்டும் அவங்களுக்கு முழுமையாக ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு முனைப்பையும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த வருகின்ற தேர்தலில் எந்த ஏற்றத்தாழ்வும் பார்க்காமல் அனைத்து மக்களும் முழுமையாக வந்து நம்மளுடைய மாவட்டத்தில் வந்து சராசரியாக 70% மேல வாக்கு பதிவாகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேர்தலில் நம்ம 100% அனைத்து தரப்பினரும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. சிறப்பு விருந்தினராக வந்திருந்து நமக்கு 100% வாக்குப்பதிவை மிக தெளிவாகவும் மக்கள் விழிப்புணர்வு கொள்ளும் வகையிலும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மாவட்டத்தில் நடத்தி வருகின்ற நமது ஆட்சியர் சஜீவனா அவர்களுக்கு நமது செய்தி ஆசிரியர் கார்த்திகேயன் சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார். தற்போது இந்த 100% வாக்குப்பதிவு உறுதிமொழியை எல்லோரும் ஏற்க வேண்டும் என்ற ஒரு இந்த தருணத்தில் திரு கார்த்திகேயன் அவர்கள் வாசிக்க எல்லோரும் இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடக்கிறது. வாக்காளர் உறுதிமொழி, எல்லோரும் கையை நீட்டி இந்த உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளலாம். வாக்காளர் உறுதிமொழி: இந்திய குடிமக்களாகிய நாங்கள் ஜனநாயகத்தின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு நம் நாட்டின் ஜனநாயக மரபுகளையும் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் கண்ணியத்தையும் நிலைநிறுத்துவோம் என்றும் ஒவ்வொரு தேர்தலிலும் எந்தவித அச்சமும் இன்றியும் மதம், இனம், சாதி, சமூக தாக்கமின்றியும் அல்லது வேறு ஏதேனும் தூண்டுதல் இன்றியும் வாக்களிப்போம் என்றும் இதனால் உறுதியளிக்கிறோம். நன்றி. இதோட சேர்த்து நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஒரு நம்மளுடைய மாவட்டத்தினுடைய டாக்லைன்: நம் வாக்கு நமது உரிமை, நமது வாக்கு நமது உரிமை, வாருங்கள் அனைவரும் வாக்களிப்போம். தற்போது இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் சஜீவனா அவர்கள் துவக்கி வைக்கிறார்.